Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம மிஷினில் எப்படி நூல் கோக்குறது, எப்படி வந்து பாபினில் நூல் சுற்றுறது, அப்புறம் பேசிக்காக டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படும் டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம பேசிக்காக துணி தைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது எல்லா திங்ஸுமே தேவை கிடையாது. எது ரொம்ப முக்கியமான திங்ஸ் அப்படின்ட்டு வந்து நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து கத்திரிக்கோல், நல்ல ஷார்ப்பான கத்திரிக்கோல் ஒன்று வாங்கிக்கோங்க. ஃபுல்லாக மெட்டலில் உள்ள கத்திரிக்கோல் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் வந்து ஒரு ஸ்கேல், ஒரு அடி ஸ்கேல், மர ஸ்கேலாக இருந்தால் இன்னும் பெட்ரு. நான் வந்து இந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுறேன், பிளாஸ்டிக் ஸ்கேலு. அப்புறமா வந்து மிஷின் ஆயில், ரொம்ப முக்கியமானது மிஷின் ஆயில் தான். இப்போ வந்து ஆயில், பெட்ரோல் இல்லாட்டி எப்படி வந்து வண்டி ஓடாதோ அதே போல் இந்த ஆயில் இல்லாட்டி மிஷின் வந்து சரியாக ஓடாது. டெய்லியுமே ஒன் ட்ராப் அந்த ஆயிலுங்கிற அந்த ஹோலில் வந்து நம்ம போடணும். இது வந்து மார்க்கர். அப்புறம் வந்து துணியை வந்து அளவெடுத்து மார்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் மார்க்கர் வந்து இதுமாரி டெய்லரிங் கடையில், மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையில் வந்து விற்கும். அதே போல் மிஷின் ஆயிலும் அப்படி தான். இது வந்து ஆல் பர்பஸ் ஆயிலு. இப்போ சைக்கிளுக்கு, ஃபேனுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே இதை போடலாம். அப்புறம் வந்து பட்டன்ஸ், இது வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுற பட்டன்ஸு, ஃபேன்சி பட்டன்ஸு, அப்புறம் ஹூக்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். இது போல் நம்ம எல்லாமே தனித்தனியாக ஒரு ஒரு பாக்ஸாக போட்டு வச்சுட்டா நம்ம தேடுறப்ப ஈஸியாக கிடைக்கும். இல்லாட்டி எல்லாமே வந்து ஒன்றா கடந்தால் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ஊசி ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுருக்கிறேன். இது வந்து தையல் ஊசி, ஹெம்மிங் ஊசி, அப்புறம் வந்து மிஷின் ஊசி, வந்து ப்ளவுஸ்க்கு வைக்கிற கொக்கி ஹூக்ஸு, இதுவும் ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். சில பேர் வந்து எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருவாங்க, தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து மாபின் கேஸு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். அதோட ஒரு ஊசியும் நான் போட்டு வச்சுருக்கேன், பெரிய ஊசி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபின் சுற்றுறதுக்காக இது உள்ளது. இதில் சுற்றுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து அந்த மிஷின் கடையிலையே நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம், மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையிலையே. ஒரு 20 ரூபா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் வாங்கி வச்சுருக்கிற பட்டன்ஸு, ப்ளவுஸ்க்கு வைக்கிறது. இந்த பட்டன்ஸு, கொக்கி, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறப்ப இதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு ஒரு ஸ்டேஜ் போகிறப்பையும் ஒன்று ஒன்று வந்து தேவை அதிகமாக இருக்கும். இப்போ இன்ச் ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமானது. சிலவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டைலர்ஸ் வந்து இன்ச் ஸ்டெப்பே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து இன்ச் ஸ்டெப் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஒரு பக்கம் வந்து இன்ச்சஸ், இன்னொரு பக்கம் வந்து சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம அளவு எடுத்து தைச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறமா வந்து நூல் கண்டு டப்பா, வந்து இந்த த்ரெட்டெல்லாம் வந்து நான் இது போல் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பேன். என்னென்ன ஷேடு, இந்த கலர் இப்போ க்ரீன்னா க்ரீனில் உள்ள எல்லா ஷேடுமே ஒரே இதாக வச்சுருப்பேன். இப்போ வயலட்னா வயலட்டில் உள்ள எல்லாருமே திக்கானது, லைட்டான கலர் எல்லாமே ஒன்றா போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒன்றா எல்லாத்தையுமே நம்ம எல்லா நூல்கண்டுமே போட்டு வச்சு அது சிக்கு பிடிச்சிரும், அது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய நூல்கண்டு வேஸ்ட் ஆகிடும். அதனால் இது போல் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 4 நூல்கண்டு சேர்த்து போட்டு வச்சாலே அதில் உள்ள அந்த ஓரத்தில் உள்ள நூல் எல்லாம் சேர்ந்து சிக்காயிடும். அதனால் இது போல் போட்டு வச்சா ரொம்ப பெஸ்ட்டு, நூல்கண்டு வேஸ்ட் ஆகாது, ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. அடுத்து வந்து நம்ம தைச்சி பழகிறதுக்கு காட்டன் கிளாத்து, இது வந்து லைனிங் கிளாத்து தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இந்த பேச்சஸ்ஸு, டிசைன் ப்ளவுஸ்க்கு வைக்கிறதுக்கு லேஸு, இதெல்லாம் இருக்குது, எல்லா கலர்ஸும் இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம எப்போ ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறோம், டிசைன் தைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் இது எல்லாமே தேவை. ப்ளவுஸு, பாவாடை செட்டு, இதுக்கெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு எதுவுமே தேவையில்லை பிகினர்ஸ்க்கு. படிப்படியாக தான் ஒன்று ஒன்றா வந்து நமக்கு தேவைப்படும். ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அது போல் லேஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். அது வரைக்கும் வந்து இது எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு மிஷின் ஆயிலு, கத்திரிக்கோல், இன்ச்சு டேப்பு, கிளாத்து, மார்க்கர், ஸ்கேல், இது எல்லாமே வந்து
ரொம்ப முக்கியமாக தேவை. ஒரு நோட்டு வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நோட்டில் வந்து நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு தைக்கிறோமோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்பட்டால். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மிஷினில் எப்படி நூல் கோக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய மிஷின், லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். சின்ன மிஷின் தான் இது. இதுக்கு வந்து நான் மோட்ரு செட் பண்ணி தைச்சிக்கிட்டுருக்குறேன். மிஷினில் வந்து நம்ம ஆயில் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் தைக்கிறப்ப. இந்த வீலெல்லாம் வந்து நல்லா லூஸாக இருக்கணும். நம்ம ஒரு வாரம் 10 நாள் தைக்கலைன்னா கூட இந்த வீல் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டுருக்குறோம். அப்புறம் வந்து மோட்ரு தான், இந்த மிஷினுக்கு ஏற்ற மோட்ரு இது. நம்ம பெரிய மிஷினாக இருந்தால் பெரிய மோட்டராக வச்சுக்கலாம். இல்லை இப்போ வர மிஷினில் வந்து மோட்ரு செட் பண்ணி கூட வருது, நம்ம வாங்குகிறப்ப செட் பண்ணி கொண்டுட்டு வந்துக்கலாம். நான் வாங்குறப்ப செட் பண்ணலை. இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமாக தான் வந்து நான் மோட்ரு செட் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நூல்கண்டு இதில் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, தையல் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பெரிய தையலாக வேணும், இப்போ மொத்தமான துணி தைக்கிறப்ப பெரிய தையலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெலிஸ் துணினா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தையல் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து துணி தைக்கிறப்ப அந்த ஃபுட்டு இருக்குல்ல அதை வந்து தூக்குறது, மேலே ஏற்றுறது இறக்கிறதுக்காக உள்ளது தான் இது. இது வந்து நூல்லாம் வந்து இதில் வந்து போடணும். எப்படி வந்து நூல் போடுறதுங்கிறத சொல்லித்தரேன். இப்போ பாபின் போடுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இப்போ நூல்கண்டை வந்து அதில் வச்சுட்டு பாபினில் சுற்றிக்கணும். இப்போ இந்த மிஷின்லே வந்து பாபின் சுற்றுறதுக்கு இருந்துச்சு, ஆனால் இப்போ அது வேலை செய்யலை. 2 தடவை மாற்றி வச்சு ஆனாலும் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து ரிப்பேர் ஆகிடுது. ஸோ வந்து நான் வந்து இது போல் பாபின் சுற்றுறதுக்காகவே ஒரு ஸ்க்ரூ டிரைவராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், பாபின் சுற்றுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி வச்சுட்டு அந்த பாபினில் வந்து 2 சுற்று சுற்றிட்டு நம்ம இதில் செட் பண்ணிக்கிறோம். இப்போ லைட்டாக வந்து நம்ம மோட்டரை வந்து மிதிக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சுற்றிட்டால் இந்த கை வந்து அறுத்துரும். இப்போ கையில் இங்கே ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம சுற்றணும், டைரெக்டாக சுற்ற முடியாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வச்சு சுற்றுறப்ப கை வந்து காயப்பட்டுரும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் சுற்றணும். இல்லை பெடல் போடுறதா இருந்தாலும் நம்ம பொறுமையாக தான் நம்ம போடணும். பெடல் போடுறப்ப வந்து அந்த காயம் ஏற்படாது அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம கண்ட்ரோல் தெரியும். இப்போ மோட்ரு யூஸ் பண்ணுறப்ப பிகினர்ஸாக இருந்தால் வேகமாக சுற்றுறப்ப கையில் வந்து காயம் பட்டுரும், அந்த நூல் வந்து கையை அறுத்துரும். இப்போ வந்து மிஷினில் அந்த நூல்கண்டு அங்கே மாட்டிட்டு பார்த்திங்களா இது போல் நம்ம வந்து போடணும். அந்த ஸ்ப்ரிங் மாரி இருக்குல்ல அதை உள் பக்கமாக அப்படி விட்டு எடுத்து இப்போ நான் போடுற மாரி நூலை வந்து போடணும். இப்போ வந்து ஊசி வந்து நூல் கோத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுட்டை இறக்கிக்கலாம், நான் இறக்கலை, அவ்வளோதான். இப்போ நான் பாபின் போட போகிறேன். எப்பயுமே வந்து நூலை வந்து கொஞ்சம் பெருசாக இழுத்து வச்சுக்கணும், லாங்காக இருக்கணும். ரொம்ப ஒட்டை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ பாபினை நான் போடுறேன். இந்த நூலை வந்து இந்த கேப் வழியாக நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ ஓப்பன் மாரி ஒன்று இருக்குது பாருங்கள், அது மேலே எடுத்துட்டு தான் நம்ம வந்து அதில் ஃபிட் பண்ண முடியும். அதை அப்படி கையில் வச்சுட்டு ஃபிட் பண்ணிட்டால் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், செட் ஆகுறது. அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊசியை வந்து ஒரு குத்து கையால் அப்படி குத்தி எடுத்தோம்னா உள்ளே உள்ள அந்த நூல்கண்டு வெளியில் வரும். பார்த்தீங்களா உள்ளே உள்ள நூல்கண்டு எப்படி வெளியில் வந்துருச்சுங்க. அவ்வளோதான், இதை அப்படியே சைடில் வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து நூல் போட்டிருக்கோம், இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்ட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நூலை வந்து நம்ம இழுத்து பார்க்கணும். இப்போ பாபின் நூலும் இந்த நூல் மேலே நம்ம போட்டிருக்க நூலும் வந்து இழுத்து பார்க்கணும். பாபின் போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு நூலையும் ஒன்றா இழுத்து பார்த்தோன்னா ஒன்றா இருக்கணும். ஒரு நூல் கீழே உள்ள நூல் வந்து டைட்டாகவோ இல்லை மேலே உள்ளது டைட்டாகவோ இருந்தால் வந்து தையலில் வந்து வித்தியாசப்படும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.